வணக்கம். ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பரபிரம்மத்திலிருந்து உண்டான பிரகதியும் விஷ்ணுவும் தங்களை தோற்றுவித்தவர் யார் என்பதையும் தாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்பதையும் அறியாது குழம்பிய போது தவம் செய்து சிருஷ்டியை தொடங்கு என்று அசரி கேட்டது. அவ்வாறே அவர்கள் தவம் செய்ய தீர்மானித்தனர். ஆனால் எந்த இடத்தில் அமர்ந்து தவம் செய்வது என குழம்பினர். மறுபடியும் அவர்களுக்கு அசரீரி கட்டளையிட்டது. கோடி சூரியன் பிரகாசத்தோடு கூடிய நகரம் ஒன்று பரமாத்மாவால் தோற்றுவிக்கப்பட்டு ஆகாயத்தில் உள்ளது என்றும் அங்கே சென்று தவம் செய்யுமாறு அவர்களுக்கு அசரீரி தெரிவித்தது. அவர்களும் அங்கே தவம் செய்தனர். கடுமையான தவத்தினால் விஷ்ணுவின் உடல் இழைத்து போய் அவருடைய உடலிலிருந்து வியர்வை பெருக தொடங்கியது. அந்த நீர் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்தது. விஷ்ணுவுக்கு ஒன்றும் புரியவில்லை. பகவானை தியானித்தார். அப்பொழுது சிவபெருமானின் ஒரு காதிலிருந்து மணி ஒன்று அவர் முன்பு விழுந்தது. அந்த இடமே மணி கன்னிகை என்ற பெயருடன் விளங்கத் தொடங்கியது. அதன் பின் விஷ்ணுவிடமிருந்து பிரம்மதேவன் தோன்ற உலகம் சிருஷ்டி தொடங்கியது. விஷ்ணுவின் வேர்வையினால் மூடப்பட்ட அந்த ஆகாய நகரம் ஈசனின் திரிசூலத்தால் தாங்கி நிறுத்தப்பட்டிருந்தது. விஷ்ணுவும் பிரகதியும் தங்கி தவம் செய்த அந்த நகரத்தை பூமியின் மத்தியில் இறக்கினார். அந்த நகரமே காசி க்ஷேத்திரமாகும். கர்மங்களை நாசம் செய்வதால் அதற்கு காசி என்று பெயர் பெற்றது. இதர ஸ்தலங்களில் சாரூபிய முக்தி கிட்டும். இந்த க்ஷேத்திரத்திலோ சாயுஜ்யம் என்னும் முக்தி உண்டாகுமாம். காசியில் இறப்பவர்களுக்கு மறுபிறவி என்பதே இல்லை. இறப்பவர்களின் செவிகளிலே பகவானே தாரக மந்திரத்தை உபதேசித்து அவர்களுக்கு முக்தி அளிக்கிறார். காசி க்ஷேத்திரத்தின் பிரபாவம் எத்தனையோ உண்டு. ஒரு சமயம் பரமசிவன் சஞ்சரித்து கொண்டு வரும்போது பிரம்மலோகத்தை அடைந்தார். பிரம்மதேவன் ஓடி வந்து பகவானை வரவேற்று பூஜித்து உபசரித்தார். சிவபெருமானை பல விதங்களிலும் ஸ்தோத்தித்தார். பிரம்மதேவனுடைய 5 திருமுகங்களில் 4 முகங்கள் மட்டுமே பகவானை புகழ்ந்து பாடின. 5வது முகம் புகழ்வதற்கு மாறாக செருக்குடன் பகவானை நிந்தித்தது. ஈசனின் உள்ளம் சிறிது வேதனை அடைந்தது. பிரம்மதேவனின் புனித தன்மையை அந்த 5வது முகம் கெடுத்து விடுகிறதே என வருத்தப்பட்டார். அதை அனுமதித்தால் அது பிரம்மதேவனுக்கு தான் துன்பம் என்பதால் அவரை நெருங்கி கைவிரலால் அதை கிள்ளி எறிந்தார். கில்லப்பட்ட பிரம்மனின் 5வது தலை பகவானின் கைவிரலில் அப்படியே ஒட்டி கொண்டு விட்டது. பிரம்மஹஸ்தி தோஷம் அவரை பிடித்ததால் தலை விரலை விட்டு அகலவில்லை. பிரம்மதேவனுக்கு சரஸ்வதியின் சாபம் ஒன்று இருந்தது. அவளை சிருஷ்டித்த போது அவளுடைய அபிரிதமான அழகையும் அறிவையும் கண்டு அவளை தாமே அடைய எண்ணினார் பிரம்மதேவன். சரஸ்வதியை தம்மை மணக்கும்படி கூறிய போது அவள் சம்மதிக்கவில்லை. பிரபு, தாங்கள் கூறுவது விசித்திரமாக அல்லவா இருக்கிறது? தங்களால் சிருஷ்டிக்கப்பட்ட நான் தங்களுடைய மகள் அல்லவா? அப்படி இருக்க தங்களுக்கு எவ்வாறு தாரமாக முடியும் என்று மறுத்தாள். பிரம்மதேவன் அவளை வற்புறுத்தி மணந்து கொண்டு விட்டார். அப்போது அவள் என்னை மகளே என்று அழைக்க வேண்டிய வாயால் மனைவியாக அழைத்த தோஷத்துக்கு பின்னால் ஒரு சமயம் கைலாசநாதனால் தகுந்த சிஷை பெறுவீர்கள் என்று சாபம் கொடுத்தாள். அதன் காரணமாகவே பிரம்மனின் 5வது சிரம் சிவனை நிந்தித்ததும் அவரால் கில்லப்பட்டது. பிரம்ம அஸ்தி தோஷம் நீங்க பெருமான் பல க்ஷேத்திரங்களுக்கு விஜயம் செய்தார். எங்கு சென்றாலும் கைவிரலில் ஒட்டி கொண்டிருந்த பிரம்மதேவனின் சிரம் நீங்கவில்லை. கடைசியாக அவர் காசியை அடைந்தார். அங்கு சென்றவுடன் விரலில் ஒட்டி கொண்டிருந்த சிரம் விழுந்து விட்டது. பகவானுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த ஸ்தலத்திலேயே நித்தியவாசம் கொண்டார். பிரம்மனின் சிரம் விழுந்த இடத்துக்கு கபால மோசனம் என்று பெயர் விளங்கி வருகிறது. சகலமான பாவிகளும் காசியில் இறக்க நேர்ந்தால் அவர்கள் பாவங்கள் ஒழிந்து முக்தியை அடைவர். யாவருக்கும் முக்தி கொடுப்பதால் அரிமுக்தம் என்று பெயரும் இந்நகருக்கு விளங்குகிறது. அதாவது தன்னிடத்தில் வருபவர்களை கைவிடாது முக்தி அளித்து ரட்சிக்கிறது என்று பொருளாம். நைமிசாரண்யம், குருஷேத்திரம், கங்கா துவாரம், புஷ்கரம் ஆகிய புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்தானம் செய்தால்தான் முக்தி கிடைக்கும். அந்த இடங்களில் இறந்தால் முக்தி கிட்டாது. காசி நகரம் க்ஷேத்திர மகிமை, தீர்த்த மகிமை, மூர்த்தி மகிமை ஆகிய மூன்றையும் உடையது. குபேரன் அந்த க்ஷேத்திரத்தில் பகவானை ஆராதித்து உயர் பதவியை பெற்றார். விஷ்ணு, லக்ஷ்மி, பிரம்மதேவன் மற்றும் தேவர்களும் வியாசர் முதலான யோகிகளும் அங்கே பகவானை பூஜித்து அனுகிரகம் பெற்றுள்ளனர். காசி க்ஷேத்திரத்தில் கோபிரேஷகம் என்றொரு இடம் இருக்கிறது. அங்குள்ள லிங்கம் கோபிரேஷகேஸ்வரர் என்று பெயரால் விளங்குகிறது. பிரம்மதேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தியாகும் அது. கபிலாஹரிதம் என்னும் இடத்திலும் சிவலிங்கம் ஒன்றுள்ளது. பிரம்மதேவன் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய முற்பட்ட போது பக்கத்தில் இருந்த விஷ்ணு அந்த லிங்கத்தை வாங்கி அவர் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார்.
தான் பூஜிப்பதற்காக வைத்திருந்த லிங்கத்தை விஷ்ணு எடுத்து வழிபட்டு விட்டாரே என பிரம்மதேவனுக்கு வருத்தம். அதை உணர்ந்து, விஷ்ணு, நான் முகா உன்னை விட சிவனிடம் அதீத பக்தி உடையவர். நான் அதனால்தான் நான் பூஜை செய்தேன். இருப்பினும் உன் பெயராலேயே இரண்யகர் பேஷர் என்று இவர் விளங்கட்டும் என்றார். பிரம்மதேவன் மகிழ்ச்சி அடைந்தார். இருந்தாலும் அவருக்கு மனதில் தானே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. உடனே செயல்படுத்தியும் விட்டார். மற்றொரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தார். அதிலும் பகவான் ஐக்கியம் கொண்டதால் அவர் வீணேஸ்வரர் என்ற பெயரில் விளங்கலானார். இன்னும் புலியாக உருவெடுத்து வந்து தேவர்களை துன்புறுத்திய அரக்கனை சிவபெருமான் அழித்து வியாகிரேஸ்வரர் என்ற பெயருடன் ஓரிடத்தில் விளங்குகிறார். பர்வதராஜன் பிரதிஷ்டை செய்த லிங்கத்துக்கு கைலேஸ்வர லிங்கம் என்று பெயர். வருணா ஆசி என்னும் இரு நதிகளும் கலப்பதால் அந்த க்ஷேத்திரத்துக்கு வாரணாசி என்று பெயர் உண்டு. அந்த சங்கமத்தில் பிரம்மன் பிரதிஷ்டை செய்த சங்கமேஸ்வரர் இருக்கிறார். இன்னும் மத்தியமேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், கிருத்திவாகேஸ்வரர், விருத்த காலேஸ்வரர் ஆகியோரும் அங்கே இருக்கின்றனர். சுக்கிரனால் பூஜிக்கப்பட்ட சுக்ரேஸ்வரரும் இருக்கிறார். காஷி க்ஷேத்திரத்தில் பாவம் செய்பவர் பிசாசு ரூபமே அடைவார். அந்த க்ஷேத்திரத்தில் வசித்து அங்கேயே உலக வாழ்வை விடுவது சாதாரணமாக கிட்டக்கூடியது அன்று. முக்தி தலங்கள் என்று கொண்டாடப்படும் 7 தலங்களில் 6 தலங்களான மதுரை, மாயை, காஞ்சி, அவந்தி, துவாரகை, அயோத்தி ஆகியவற்றை தரிசிப்பவனுக்கே மறு ஜென்மத்தில் காசியில் பிறக்கும் பாக்கியம் கிட்டும். அங்கே பகவான் விஸ்வநாதர் என்ற திருநாமத்தோடு பார்வதி சமேதராய் என்றும் அருளாட்சி செய்து வருகிறார். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.